ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்டர்போலேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம test.component அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இல்லையா. இதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற HTML என்ன அப்படின்னு பார்த்தா, ரெண்டு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காம்போனன்ட்குள்ளே நம்ம டைனமிக்காக ஒரு டெக்ஸ்ட் வர வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ண போகிறது தான் இந்த இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் கேர்லி பிரேசஸ். இந்த மாதிரி டபுள் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை ஒரு இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷனை எழுதுவோம். எக்ஸாம்பிளுக்கு 2+7 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், ஓகேவா. ஸோ இதில் ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். இதை சேவ் பண்ணும்போது நம்ம அவுட்புட்டில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ப்ரௌசரில் 9 அப்படிங்கிறது ரெண்டர் ஆயிருக்கு, ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் ஆட் பண்ணலாம். இப்போ ப்ரௌசரில் ஸ்ட்ரிங் 7 அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியும், ஓகேவா. இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம காம்போனன்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்மளால் HTML யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த HTMLயும் இந்த CSSயும் ஒன்றா சேர்த்துரும், கூடவே இந்த கிளாஸையும் இந்த டெம்ப்ளேட் கூட பைண்ட் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை இந்த HTMLல ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு வேரியபிளை எப்படி கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, இந்த கிளாஸ் அப்படிங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம வந்து வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணுவோம். அதாவது இந்த காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸையும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் அதாவது நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன், num1 அப்படின்னு, ஓகேவா. அதில் 10 அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல லெட் கான்ஸ்ட் வேர் அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ணலை. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கிளாஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வேர் லெட் கான்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கிளாஸோட மெம்பர்ஸ் தான் இந்த வேரியபிள்ஸ். ஸோ நம்ம லெட் கான்ஸ்ட் வேர் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எரர் வரும். அப்போ லெட் கான்ஸ்ட் வேர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான சில டெம்ப்ரரி வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம வேரோ லெட்டோ கான்ஸ்டோ யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, திஸ் டாட் நம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இங்கே க்ரியேட் பண்ண போகிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் மெம்பர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெம்பர் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, திஸ் டாட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த வேரியபிள் நேமை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தேவைப்படுற சில வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மட்டும் லெட் கான்ஸ்ட் வேர் அப்படிங்கிற இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம் அப்படிங்கிறத கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் மெம்பர் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, திஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஓகேவா. சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மெம்பர் வேரியபிள்ஸை நம்மளால் இந்த HTMLல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேரியபிளை இப்போது இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ப்ரௌசரில் 10 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, num1க்குள்ளே 10 அப்படிங்கிறது இருக்குது, ஓகே. num2 அப்படின்னு இன்னொரு மெம்பர் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது num1ஐயும் num2ஐயும் ஆட் பண்ண போகிறோம், ஓகே. இதையும் இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே கொடுக்குறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 அப்படிங்கிறது வந்துருக்கு. இந்த மாதிரி மெம்பர் வேரியபிள்ஸை நம்மளால் இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்மளால் டைப்பை வந்து டிஃபைன் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ்வலாக டைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. டைப் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மேலே சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நம்மளால் டைப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் இதோட பேர் டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்தது. இப்போது num1 அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம். அப்போது இந்த num1ஓட டைப் என்ன அப்படின்னா, நம்பர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா. அண்ட் தென் இந்த num2வும் ஒரு நம்பர். ஸோ இதோட டைப்பையும் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. இப்போ இந்த 10க்கு பதிலாக நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு, என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம்.
type string is not assignable to type number. இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு, இதோட டைப் என்ன அப்படின்னா நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வேரியபிளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதனால் கம்பைல் டைமில் நமக்கு வந்து எரர் காமிக்குது. இதை சேவ் பண்ணும்போது கன்சோலில் எரர் வரும். என்ன அப்படின்னா டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஓகேவா? ஸோ டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் டைம் அப்போது நமக்கு வந்து எரர்ஸ் த்ரோ பண்ணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட் டைமில் அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ் ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணலாம். பட் ஆனால் பில்ட் ஆன பின்னாடி இந்த டைப் செக்கெல்லாம் நடக்காது. அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணுற இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், அதாவது டாட் டிஎஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாமே லாஸ்ட்டாக பில்ட் ஆகிட்டு ஜாவா ஸ்கிரிப்டை தான் கன்வெர்ட் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்டில் டைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது முக்கியமாக டெவலப்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக அகெயின் நான் நம்பராகவே கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், யூஐ ஜெம்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல, அதாவது இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். இதை சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். யூஐ ஜெம்ஸ் அப்படிங்கிறத வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இன்டர்போலேஷனோட யூஸ். ஓகே, இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. இதை சேவ் பண்ணும்போது நம்ம கம்பைலர் வந்து எரர் கொடுக்கும், இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்ம டைரெக்டாக நம் ஒன் அப்படிங்கிற சம் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டர்போலேஷன் இதை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணும். இந்த இன்டர்போலேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இன்புட் ஒன்னை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு இன்புட் பாக்ஸில் என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இப்போது இதை நம்ம டைனமிக்காக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறோம். ஓகே, இங்கேயும் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த நேமுக்கு பதிலாக இமெயில் அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ இமெயில் அப்படிங்கிறது வந்திருக்கு, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையா? இதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இன்புட்டுக்கு டிசேபிள் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? டிசேபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ஆட் பண்ணாலே நம்ம வந்து இந்த இன்புட்டை டிசேபிள் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறேன். பூலியன் வேல்யூ அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? இதில் டிசேபிள்ட் அப்படிங்கிறது பூலியன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ ட்ரூ அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த டிசேபிள்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதை சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். டிசேபிள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் இது டிசேபிள் ஆகிடுச்சு. இப்போது டிசேபிளை ஃபால்ஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போயும் இந்த இன்புட் வந்து டிசேபிள் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா டிசேபிள்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆட்ரிபியூட் ஆட் ஆகிருக்கு, இதில் ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வரலை. இந்த இன்டர்போலேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டர்போலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவை இவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு பூலியன் பாஸ் பண்ணியிருக்கிறதால இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எதுவுமே வரலை. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த இன்டர்போலேஷனை வச்சு இன்னொரு விஷயமும் நம்ம பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா கண்டிஷ்னலாக ஒரு விஷயத்தை காட்ட முடியும். ஸோ கண்டிஷ்னலாக ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னா நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத இந்த இன்டர்போலேஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் லூப் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். இப்போது டிசேபிள் அப்படிங்கிற இந்த வேரியபிள் கொடுத்துருக்கேன், இது ட்ரூவாக இருந்தால் நான் வந்து
true அப்படின டிஸ்ப்ளே பண்ண போறேன் இந்த ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்ண போறேன் else false அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ண போறேன் ஓகேவா சேவ் பண்ணிட்டு அவுட்புட்ல பார்க்கறேன் இந்த இடத்துல false அப்படினு இருக்கு ஏனா disabled அப்படிங்கற இந்த வேரியபிள false அப்படினு கொடுத்தோம் இப்போ true அப்படினு மாத்தலாம் இத சேவ் பண்ணும்போது true அப்படிங்கறது இந்த அவுட்புட்ல வந்திருக்கு இல்லையா சோ இங்க கொடுத்த டெக்ஸ்ட் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும் இது ட்ரூவா இருந்தா ஃபால்ஸா இருந்தா இந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு இன்டர்போலேஷனுக்குள்ள டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ்க்கு பதிலாக ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி எந்த விஷயங்கள் பண்ண முடியும் எதை பண்ண முடியாது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் பைண்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டிசேபிள்டு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தே இல்லையா ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பைண்டிங் தான் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ